ஹே கைஸ் வெல்கம் டு மோலிடெக். இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டர் கிரியேஷனுக்கு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப் எது அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் கிளீன் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாங்க ஃபுல் வீடியோ பார்ப்போம். ஓகே, இப்போ நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு ஸ்பார்க் போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பார்க் போஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அடோபோடிய ஸ்பார்க் போஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப் வந்து இங்கே ஷோ பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 300 ப்ளஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து இதில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாமே ஹெச்டி குவாலிட்டி. நீங்கள் போஸ்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்னா இதோட வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே டெம்ப்ளேட் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி இந்த வந்து இந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஓவர்வியூ நான் காட்டுறேன். ஸோ ஃபீச்சர்டு அப்படி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிஸ் சம்மந்தப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஸோ அவங்களே ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இதை ரீமிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளே எப்படி ஓனாக க்ரியேட் பண்ணுறது ஒரு போஸ்டர் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே நான் நெக்ஸ்ட் வீடியோ செஷன் உங்களுக்கு நான் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுறேன். அண்டு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப் கேட்டகரிஸாக இருக்குது. அனிமேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது, அண்டு காலேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ காலேஜஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஃபோட்டோஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மூலிமா போஸ்டர் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு சீசனல் அப்படின்னு ஒன்று இன்னொன்று தனியாக எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா இப்போ ஆடி சேல் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் சீசனலாக வர விஷயங்கள் தான். ஸோ அதுக்கெல்லாம் எப்படி போஸ்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து இதில் இருக்குது. அண்டு உங்களுக்கு பிஸ்னஸ் கேட்டகரிக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு போஸ்டர் கண்டிப்பாக தேவைப்படும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ. அண்டு ஸ்கூல் இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு எந்த ஈவெண்ட்டாக இருக்கட்டும் சரி, கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும் சரி, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், ஆனுவல் டே மீட்டு எதுவாக இருக்கட்டும் சரி, நீங்கள் இதிலேருந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிக்சல்ஸும் உடையாது, அந்தளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியாக தான் இருக்கணும்னு சொல்லலாம். அண்டு ஸோ இதே மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு ஒரு நீங்கள் பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து அடுத்து நாங்கள் ஆட் கொடுத்து ஊர் ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இதிலே ஈஸியாக ஒரு விஷயங்களை பண்ணிக்கலாம். அண்டு கிராஃப்ட் ஒர்க்கு என்னென்ன கிராஃப்ட் ஒர்க்கு நீங்கள் வந்து ஸ்கல்ப்டர் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு ஏ நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் வச்சுருக்கிறதா சொல்லி நீங்கள் தம்ப்நெயில் கூட இதில் இது ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா போஸ்டருமே ஈஸியாக க்ரியேட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளாகவே ஓனாகவே க்ரியேட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னா, இங்கே பேக்ரவுண்ட் சாக்ஸ்லாம் உங்களுக்கு நிறையவே அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி டைப் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரியான பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணி அண்ட் அதுக்கேற்ற ஸ்டைல்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவை பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ போன்ற இன்னொரு சூப்பரான வீடியோ செஷனை உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த எடிட் உங்களுக்கு தேவைப்படுதா, எப்படி எடிட் பண்ணும் அப்படின்றது வந்து கமெண்ட் செஷனுக்கு கீழே வந்து டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்டில் இஸ் பாய் அண்ட் சைன் அப் பை மௌலிடெக்.